ரைஸ் மில் தொழிலில் விஜயராஜாக இருந்தபோது விஜயகாந்த் அவர்களுக்கு சினிமாவின் வாசல் திறந்துவிட்டவர் சேனாஸ் ஃபிலிம்ஸ் விநியோகஸ்தர் முகமது மர்சூக் தனது கழுத்து சங்கிலியை விஜயகாந்த் கழுத்தில் அணிவித்து ஒரு ஃபோட்டோ செக்ஷன் செய்யச் சொன்னதும் மதுரை ஏரியாவை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று டைரக்டர் எம் ஏ காஜாவிடம் அறிமுகப்படுத்தி நடிக்க வாய்ப்பு வாங்கி தந்ததும் விஜயகாந்தின் பதினாறு ஃபோட்டோக்களை பிளிமளாவில் தந்து ஒரு நல்ல கவரேஜ் செய்ய வைத்ததும் முகமது மர்சூக் தான் விஜயகாந்தின் சினிமா வாழ்வின் வெற்றிக்கு பெருந்துணையாக தோல் கொடுத்து இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்த் வளர்ந்து வந்த காலத்தில் திருப்பூர் அருகே இருக்கும் ஒரு தர்காவிற்கு விஜயகாந்த் அவர்களை அழைத்து போனார்கள் அவரது நண்பர்களான அக்பர் மற்றும் தொழிலதிபர் சௌகத் அலி கண்ணனூரில் உள்ள அந்த தர்காவில் விஜயகாந்த் அவர்கள் ஐம்பது ரூபாய் காணிக்கையை செலுத்தினார் அப்போது விஜயகாந்த் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்த முஸ்லிம் பெரியவர் இந்த தம்பி பெரிய நடிகராக பேரும் புகழும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் இதை கேட்டு சிலிர்த்த விஜயகாந்த் அவர்கள் அப்படி பெரிய நடிகராக ஆகிவிட்டால் தர்காவிற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தருகிறேன் என்றாராம் சொன்னது போலவே தந்தார் விஜயகாந்த் என்கிறார் திருப்பூர் தொழிலதிபர் சௌகத் அலி